நெஸ்லே நிறுவனத்தின் 9 விதமான தயாரிப்பு உணவுப் பொருட்களுக்கு மத்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் தடை விதித்துள்ளது. நெஸ்லே நிறுவனத்தின் தயாரிப்பான மேகி நூடுல்ஸ் உணவுப் பொருளில் உடலுக்கு தீங்கு ஏற்படும் ரசாயனங்கள் இருப்பது பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவற்றின் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நெஸ்லே நிறுவனத்தின் தயாரிப்பில் விற்பனைக்கு கொண்டுவரப்படும் 9 விதமான பொருட்களுக்கு மத்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் தடை விதித்துள்ளது. மேகி ஓட்ஸ் மசாலா நூடுல்ஸ் என்ற உணவுப் பொருள் அதன் தயாரிப்புக்கான அங்கீகாரத்தை பெறாமலும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்த சோதனைக்கு உட்படாமலும் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் FSSI குற்றம் சாட்டியுள்ளது. நெஸ்லே தயாரிப்பில் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள 9 வகையான உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் அதில் MSG என்ற சுவை கூட்டுவதற்கான ரசாயனம் சேர்க்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கும்படியும் தற்போது விற்பனையில் உள்ள இந்த 9 உணவுப் பொருட்களை திரும்ப பெறும்படியும் FSSI உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் மேகி நூடுல்ஸ் பொட்டலங்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் இருப்பது பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் விற்பனைக்கு சிங்கப்பூர் அரசு தடை விதித்துள்ளது. இந்தியாவில் செயல்படும் பன்னாட்டு நிறுவனமான நெஸ்லே இந்தியா நிறுவனம் அதன் தயாரிப்பு பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்வதோடு பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் நெஸ்லே நிறுவன தயாரிப்பு பொருட்களான மேகி நூடுல்ஸ் வகை பொட்டலங்களுக்கு சிங்கப்பூர் அரசு தடை விதித்துள்ளது. அவற்றை திரும்ப பெறவும் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்படும் நெஸ்லே நிறுவன உணவுப் பொருட்களை சோதிக்கும்படி உணவு பாதுகாப்பு நிறுவனத்துக்கு பிரிட்டன் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். சென்னை ஆர்கே நகர் சட்டசபை தொகுதிக்கு ஜூன் 27 இடைத்தேர்தல் நடக்கிறது. இதில் அதிமுக சார்பில் முதல்வர் ஜெயலலிதா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் துவங்கிய புதன்கிழமையன்று சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி, தேர்தல் மன்னன் பத்மராஜன் உள்ளிட்ட 5 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் வெள்ளியன்று 2 மணி அளவில் தண்டையார்பேட்டையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தேர்தல் பணிகளை கவனிக்க நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 50 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழு அமைத்த நாள் முதலே தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி வருகிறது. காயிதே மிலத் பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்துவது தேர்தலை மனதில் வைத்தல்ல என்று ஸ்டாலின் தெரிவித்தார். காயிதே மிலத்தின் 120 பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் 28 அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். மரியாதை செலுத்த வந்த திமுக பொருளாளர் ஸ்டாலின் காயிதே மில்லத்தின் கொள்கைகளை பின்பற்றி திமுக நடப்பதாகவும், தேர்தல் காலத்தில் மட்டும் மரியாதை செலுத்தும் கட்சி நாங்கள் இல்லை என்றும் கூறினார். தேர்தல் நேரத்திலே மாத்திரம் இந்த மரியாதையை செய்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தன்னுடைய மரியாதையை செய்து கொண்டிருக்கிறது. திமுகவின் பலம் கடந்த லோக்சபா தேர்தலில் தெரிந்துவிட்டது என்று முக அழகிரி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகனும் தென்மண்டல முன்னாள் அமைப்பாளருமான அழகிரி ஞாயிறன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். வரும் சட்டசபை தேர்தலில் திமுகவின் வெற்றி எப்படி இருக்கும் என்று கேட்டபோது கடந்த லோக்சபா தேர்தலிலேயே தெரிந்துவிட்டது என்று அழகிரி பதிலளித்தார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணித்தது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது இதற்கான காரணத்தை திமுக தலைமையிடம்தான் கேட்க வேண்டும் என்று கூறிவிட்டு அழகிரி புறப்பட்டுச் சென்றுவிட்டார். மதவாத சக்திகளுக்கு எதிராக சூளுரைக்க வேண்டும் என்று வைகோ அழைப்பு விடுத்தார். காயிதே மில்லத்தின் 120 பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி பெரிய மசூதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெள்ளியன்று மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வைகோ மதவாத சக்திகளுக்கு எதிராக சூளுரைக்க வேண்டிய நாள் என்று கூறினார். இந்த நாட்டிலே சமய நல்லிணக்கம் தலைக்கட்டும், மதச்சார்பற்ற தன்மை தலைக்கட்டும், மதவாத சக்திகளை ஊக்குவிக்கின்ற முயற்சிகள் முறியடிக்கப்பட நாம் சூளுரைப்போம். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஷேர் ஆட்டோ மீது லாரி நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் இறந்தனர். திருப்பத்தூர் அருகே வெங்காலபுரத்திலிருந்து ஆலங்காயம் நோக்கி சென்ற போர்வெல் லாரி அங்கு வந்த ஷேர் ஆட்டோ மீது நேருக்கு நேர் மோதியது. இவ்விபத்தில் வெங்காலபுரத்தைச் சேர்ந்த பாஸ்கரன் மற்றும் பெருமாள் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வாய்க்காலில் கவிழ்ந்த வேனில் இருந்த மாணவர்கள் காயத்துடன் உயிர் தப்பினர். திருச்சி வயலூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். வெள்ளியன்று மாணவர்களை ஏற்றி வந்த வேன் எதிர்பாராத விதமாக இரட்டை வாய்க்கால் பகுதியில் கவிழ்ந்தது. மாணவர்களின் அலறல் கேட்டு பொதுமக்கள் ஓடி வந்து வேனில் வந்த 7 பேரையும் மீட்டனர். இவ்விபத்தில் மாணவர்கள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். மாணவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பள்ளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனா்.
சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு பேரணி நடந்தது. உலக சுற்றுச்சூழல் தினம் June 5 அனுசரிக்கப்பட்டது. மெரினா கடற்கரையில் சுற்றுச்சூழல் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வெள்ளியன்று பேரணி நடத்தப்பட்டது. இந்தியன் டெவலப்மெண்ட் பவுண்டேஷன் மற்றும் சீஷா தொண்டு நிறுவனம் சார்பாக நடத்தப்பட்ட பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள், தன்னார்வ சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மாசுக்களை தடுப்பது தொடர்பான பதாகைகள் மற்றும் மரக்கன்றுகளை கையில் ஏந்தி சென்றனர். சென்னை கலங்கரை விளக்கம் அருகே துவங்கிய பேரணி உழைப்பாளர் சிலை அருகே முடிந்தது. அரக்கோணம் அருகே கொளத்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அருகில் இடிந்து விழும் நிலையில் உள்ள தண்ணீர் தொட்டியை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள கொளத்தூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தண்ணீர் தொட்டி உள்ளது. சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள இந்த தொட்டியால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் ஆபத்து ஏற்படக்கூடும். இந்நிலையில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள தண்ணீர் தொட்டியை அதிகாரிகள் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு தோழமை கட்சிகளிடம் கலந்தாலோசிப்பது இல்லை என்று இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் தெரிவித்தார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக இளைஞர்களை காப்பாற்ற மதுக்கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்றார். திராவிட கட்சிகள் இரண்டுமே தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய கட்சிகள் என்றும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு தோழமை கட்சிகளிடம் கலந்து ஆலோசிப்பது இல்லை என்றும் பாரிவேந்தர் புகார் தெரிவித்தார். தோழமை கட்சிகளை கலந்து பேசுவதோ அவர்களோடு ஒரு கூட்டத்திற்கு அழைப்பதோ தமிழ்நாட்டு பிஜேபியிடம் இல்லை. இது தமிழ்நாட்டு பிஜேபியுடைய தலைமையினுடைய குறையாகவே நான் சுட்டிக்காட்டுகிறேன். சென்னையில் இரவு நேரங்களில் அதிவேகமாக செல்லும் பைக் ஓட்டுபவர்களை பிடிக்க 200 இடங்களில் சோதனை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனையில் புதன்கிழமை அதிகாலை சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இதுபோன்ற சம்பவங்கள் சென்னையில் அடிக்கடி நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதை தடுக்கவும் பைக் ரேஸில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வசதியாக சென்னையில் 200 இடங்களில் சோதனை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் பயிற்சி படிப்புக்கான தரவரிசை பட்டியல் June 22 வெளியாகிறது. மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனங்கள் அரசு மற்றும் தனியார் பயிற்சி பள்ளிகளில் அரசு ஒதுக்கீடாக இடைநிலை ஆசிரியர் பட்ட படிப்பிற்கு 15,000 இடங்கள் பொது கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுகிறது. இதற்கான தரவரிசை பட்டியல் June 22 வெளியிடப்படுகிறது. கலந்தாய்வு July 1 துவங்கி 10 வரை நடக்கிறது. July 1 சிறப்பு பிரிவினருக்கும், 2 ஆங்கில மொழி மற்றும் சிறுபான்மை மொழியியல் படிக்க விரும்புபவர்களுக்கும், 3 தொழிற்கல்வி பிரிவு மாணவர்களுக்கும், 4-6 வரை கலை பிரிவினருக்கும், 7-10 வரை அறிவியல் பிரிவினருக்கும் கலந்தாய்வு நடக்கிறது. கும்பகோணம் அருகே திருப்பநந்தாள் அருண ஜடேஸ்வரர் கோவில் யானை உடல்நல குறைவால் உயிரிழந்தது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருப்பநந்தாள் அருண ஜடேஸ்வரர் கோவிலில் உள்ள பெரிய நாயகி என்ற யானை கடந்த சில மாதங்களாகவே உடல்நல குறைவால் நோய்வாய்ப்பட்டிருந்தது. இந்நிலையில் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. பெரிய நாயகி யானை இறந்தது குறித்து தகவல் அறிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கோவிலுக்கு வந்து யானைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். பின்னர் யானை ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் உப்பூர் அருகே வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி நடந்தது. ராமநாதபுரம் உப்பூர் மோர்பண்ண பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு விழாவையொட்டி நடந்த பாய்மர படகு போட்டியில் மீனவர்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 10 கடல் மைல் போட்டியில் 14 படகுகள் கடலில் சீறி பாய்ந்தது. இதில் நாகரத்தினம் என்பவர் முதல் பரிசையும், ஈஸ்வரன் 2 தட்டிச் சென்றனர். மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் கோவிலில் வைகாசி விசாக தெப்ப உற்சவம் நடந்தது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அபயாம்பிகை சமேத மயூரநாதர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 23 கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் வியாழனன்று இரவு நடந்தது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமி எழுந்தருள மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பிரம்ம தீர்த்த குளத்தில் 5 தெப்பம் பலம் வந்தது. இவ்விழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலையில் வெள்ளி என்று ஒரு சவரனுக்கு 152 குறைந்து 20,248 விற்பனையானது. 1 ஆபரண தங்கம் 2,531 இருந்தது. வெள்ளி 1 70 குறைந்து 40.10 விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,450 இருந்தது. இந்தியாவில் தேசிய விருதுக்கு பிறகு சினிமா துறையினர் பெரிதும் எதிர்பார்ப்பது பிலிம்பேர் விருதுகளைத்தான். இந்த ஆண்டு பிலிம்பேர் விருதுக்கு தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிப்படங்கள் பரிந்துரைக்கப்பட்டு வருகின்றன.
இந்தாண்டு தமிழ் படங்களுக்கு அதிக அளவு பரிந்துரைகள் சென்றுள்ளன. குறிப்பாக கத்தி படத்திற்கு மட்டும் 7 விருதுகள் வழங்கலாம் என்று பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் தற்கொலை, தண்ணீர் பிரச்சினைகளை அலசிய இப்படம் 100 கோடி ரூபாய் வசூலிலும் இணைந்தது. இந்நிலையில் எத்தனை விருதுகள் கிடைக்குமோ என்று கோலிவுட் காத்திருக்கிறதாம். தனுஷ் பட இசை வெளியீட்டுக்காக தனது பட இசை வெளியீட்டை நடிகர் சிவகார்த்திகேயன் தள்ளி வைத்துள்ளார். சிவகார்த்திகேயன் நடிக்கும் ரஜினி முருகன், தனுஷ் நடிக்கும் மாரி ஆகிய இரு படங்களின் இசை வெளியீட்டு விழா 7ஆம் தேதியான ஞாயிறன்று நடப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ரஜினி முருகன் பட இசை வெளியீட்டு விழா 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அறிவித்தபடி தனுஷ் நடித்த மாரி பட இசை வெளியீட்டு விழா ஞாயிறன்று நடக்கிறது. ஆனால் 2 படங்களும் ஒரே நாளில் தான் வெளியாகிறதாம். இதில் ஒரு உடன்பாடு இதுவரை ஏற்படவில்லை. யார் விட்டுக் கொடுக்கப் போகின்றனர் என்று கோலிவுட் காத்திருக்கிறது.